வெல்கம் டு ஐக்கயம் நீங்காயம் கஞ்சமாலை. ஒன், டிவைட் த ஃபாலோயிங். கீழே கொடுத்துருக்க இதெல்லாம் நம்ம ஃப்ராக்ஷன்ஸ் எல்லாம் டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன், 3/7 டிவைட் பை 4. ஓகே, இப்போ நம்ம ஃப்ராக்ஷனில் எப்படி டிவைட் பண்ணுவோம்? எப்போவுமே வந்து டைரெக்டாக அதை டிவைட் பண்ண முடியாது. டிவைடில் இருக்கிறத வந்து நம்ம மல்டிப்ளே சிம்பிளுக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு டினாமினேட்டரில் இருக்கிறது கூடிய ரெசிப்ரோக்கல் ரைட் பண்ணுவோம். ஓகேவா? ரெசிப்ரோக்கல்னால் என்ன? ஒரு எண்ணுடைய தலைகீழின் சமையலில் சொல்வோம். இப்போ 4/1, இதை வந்து டினாமினேட்டரில் எதுவும் இல்லை அப்படின்னா என்ன மீனிங்? 1 இருக்கிறது தான் மீனிங். ஓகே, இப்போ இதில் டினாமினேட்டரில் வர்றது நியூமரேட்டரில் வரும், நியூமரேட்டரில் வர்றது டினாமினேட்டரில் வரும். இதுதான் இந்த நம்பருடைய ரெசிப்ரோக்கல்னு சொல்வோம். ஃபோரோட ரெசிப்ரோக்கல் என்னது? 1/4. ஓகே, இப்போ இங்கே எப்படி டிவைட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? 3/7. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மல்டிப்ளே சிம்பிளுக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஃபோரோட ரெசிப்ரோக்கல் போட போகிறோம். ஃபோரோட ரெசிப்ரோக்கல் என்னது? 1/4. ஓகே, இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணலாம், அவ்வளோதான். இப்போ எப்படி மல்டிப்ளை பண்ணுவோம்? நியூமரேட்டர் நியூமரேட்டர், டினாமினேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணுவோம். 1 3 is 3, 7 4 are என்ன வரும்? 28. 3/28 தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன், 4/3 டிவைட் பை 5/9. சேம் அதே மாதிரி தான். 5/9க்கான ரெசிப்ரோக்கல் என்னது? டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய 9 நியூமரேட்டரில் வந்துடும், நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய 5 டினாமினேட்டரில் வந்துடும். 5/9 ரெசிப்ரோக்கல் என்னது? 9/5. ஓகே, இப்போ நம்ம எப்படி டிவைட் பண்ணுறதுனா 4/3 மல்டிப்ளே சிம்பிள் போட்டு இந்த 5/9 ரெசிப்ரோக்கல் ரைட் பண்ணுவோம். ரெசிப்ரோக்கல் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 9/5. ஓகே, இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா? இப்போ பாருங்கள், வேறு எதுவும் சிம்பிளிஃபை பண்ண முடியும்னா மல்டிப்ளை பண்ணி போட்டுடலாம். இப்போ சிம்பிளிஃபை பண்ண முடியும் இல்லையா? 3 9 வந்து 3 டேபிளில் டிவைட் ஆகும். ஓகே, 1 3 is 3, 3 3 are 9. 1 3 is 3, 3 3 are 9. ஓகே, இப்போ நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ நம்ம நியூமரேட்டர் நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணிக்கணும், டினாமினேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? 4 3 are என்ன வரும்? 12 டிவைட் பை 1 5 is 5. 12/5 நமக்கு ஆன்சர் கிடைக்கிது. 12/5 அப்படிங்கிறது எப்படி இருக்குது? இது ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஸோ இதை நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணும்? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணும். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ண நம்ம என்ன பண்ணுவோம்? டிவைட் பண்ணுவோம். 12 5, 5 டேபிளில் 12 எவ்வளோ டைம்ஸ் வரும்? 2 times. 5 2 are 10. இப்போ சப்ராக் பண்ண என்ன வரும்? 2. ஓகே, இப்போ கோஷன்ட் ரிமைண்டர் கிடச்சிருக்கு. இப்போ எப்படி நம்ம இதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக ரைட் பண்ணுவோம்? கோஷன்ட்டு ரிமைண்டர் வந்து நியூமரேட்டரில் வரும், டினாமினேட்டரில் 5. இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 2 2 ஹோல் நம்பர், 2/5 ஃப்ராக்ஷன் கிடச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், 4 1/5 டிவைட் பை 3 3/4. ரெண்டுமே வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. நம்ம இதை எப்படி வந்து ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணிக்கணும்னா ரெண்டுமே வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஓகே, இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை எப்படி ரைட் பண்ணுவோம்? ஹோல் நம்பர் இன்ட்டு டினாமினேட்டர் ப்ளஸ் இந்த நியூமரேட்டர் இருக்கக்கூடிய 1 டிவைட் பை டினாமினேட்டர் ப்ளஸ் இங்கே இல்லை, ப்ளஸ்ஸில் இந்த இடத்துல என்ன சிம்பிள் இருக்குது? டிவைட் சிம்பிள். நெக்ஸ்ட்டு 3 into 4. 3ங்கிறது ஹோல் நம்பர் இன்ட்டு டினாமினேட்டர் ப்ளஸ் இந்த நியூமரேட்டர் இருக்கக்கூடிய 3 டிவைட் பை டினாமினேட்டர் இருக்கக்கூடிய 4. ஓகே, இப்போ சிம்பிளிஃபை பண்ணுவோமா? 4 5 are என்ன வரும்? 20 plus 1/5 டிவைட் பை இங்கே என்ன இருக்குது? 3 4 are என்ன வரும்? 12 12 plus 3/4. 20 plus 1 21/5 டிவைட் பை 12 plus 3 என்ன வரும்? 15 15/4. ஓகே, இப்போ நம்ம இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணுவோம்? இந்த நம்பருக்கு டிவைட் கடுத்து வர நம்பருக்கு என்ன பண்ணுவோம்? ரெசிப்ரோக்கல் கண்டுபிடிப்போம். 15/4 ரெசிப்ரோக்கல் என்ன வரும்? டினாமினேட்டரில் இருக்கிறது நியூமரேட்டர் போயிடும், நியூமரேட்டரில் இருக்கிறது டினாமினேட்டர் வரும். ஓகே, இப்போ ரெசிப்ரோக்கல் கண்டுபிடிச்சிட்டோம்.
21 by 5 divide symbol multiply va convert pannittu 15 by 4 ude reciprocal write pannuvom 4 by 15 okay ipa nam idha simplify pannalama panna mudiyum illaya 21 and 15 rendume vande 3 table la vande divide aagum evlo times appdin paakalam 5 3s are 15 next 7 3s are 21 okay 3 table 5 times வந்து divide ஆகும் next 21 வந்து 7 times 7 3s are 21 okay இப்போ numerator numerator multiply பண்ணிக்கலாம் denominator denominator multiply பண்ணிக்கலாம் okay வா 7 4s are என்ன வரும் 28 divide by 25 5 5s are என்ன வரும் 25 ஓகே இப்போ இது எப்படி இருக்கு நியூமரேட்டரில் வந்து கிரேட்டர் ஆகும் டினாமினேட்டரில் ஸ்மாலாகவும் இருக்குது அப்போ இது என்னது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் ஸோ நம்ம இதை என்னவா கன்வெர்ட் பண்ணிக்கணும் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ண என்ன பண்ணுவோம் டிவைட் பண்ணுவோம் 25 டேபிளில் 28 எவ்வளோ டைம்ஸ் இருக்குது 1 டைம்ஸ் 125 இஸ் 25 இப்போ சப்ராக்ட் பண்ண என்ன வரும் 8லேருந்து 5 சப்ராக்ட் பண்ணிட்டா 3 ஓகே இப்போ இதை நம்ம எப்படி எழுதுவோம் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் அதை எப்படி ரைட் பண்ணுவோம் கோஷன்ட்டு ரிமைண்டர் கோஷன் தான் வந்து ஹோல் நம்பர் ரிமைண்டர் வந்து நியூமரேட்டரில் வரும் 3 இந்த டிவைசர் வந்து 25 டினாமினேட்டரில் வரும் ஓகே இப்போ நமக்கான மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் கிடச்சிருச்சு நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் 9 2/3 டிவைட் பை 1 2/3 ஓகே இப்போ சேம் ஃப்ரண்ட்டில் பண்ண மாதிரி தான் இதை வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறோம் ஹோல் நம்பர் 9 × 3 ப்ளஸ் நியூமரேட்டர் 2 டிவைட் பை 3ங்கிறது டினாமினேட்டர் அடுத்து நெக்ஸ்ட்டு டிவைட் சிம்பிள் 1 × 3 ஹோல் நம்பர் இன்ட்டு டினாமினேட்டர் ப்ளஸ் நியூமரேட்டர் 2 டிவைட் பை 3 ஓகே இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம் 9 3 7 என்ன வரும் 27 + 2 டிவைட் பை 3 டிவைட் பை 1 3 is 3 ப்ளஸ் 2/3 ஓகே நெக்ஸ்ட்டு இப்போ ஆட் பண்ணலாம் 27 + 2 என்ன வரும் 29/3 டிவைட் பை 3 + 2 என்ன வரும் 5 டிவைட் சிம்பிள் டிவைட் பை 3 ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் இங்கே கீழே டிவைட் கொடுத்துருக்க நம்பருக்கு நம்ம வந்து ரெசிப்ரோக்கல் கண்டுபிடிக்க போகிறோம் 5/3 ரெசிப்ரோக்கல் என்ன வரும் டினாமினேட்டரில் இருக்கிறது நியூமரேட்டர் போயிடும் நியூமரேட்டர் இருக்கிறது டினாமினேட்டர் வந்துடும் 3/5 வருது ஓகே 29/3 நெக்ஸ்ட் டிவைட் சிம்பிளாக மல்டிப்ளை சிம்பிளாக கன்வெர்ட் பண்ணிப்போம் 5/3 ரெசிப்ரோக்கல் என்னது 3/5 ரைட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண முடியுமா கண்டிப்பாக முடியும் 3யும் 3யும் கேன்சல் ஆயிரும் இங்கே 1 1 தான் வரும் ஓகே இப்போ மல்டிப்ளை பண்ணுவோமா 29 ones are 29, 5 1 is 5 ஓகே இப்போ இது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருக்குது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணுவோமா இப்போ டிவைட் பண்ணிக்கலாம் 5 டேபிளில் 29 எவ்வளோ டைம்ஸ் வரும் 5 5s are 25 29லேருந்து 25 சப்ராக்ட் பண்ண என்ன வரும் 4 இப்போ நமக்கு கோஷன்ட் ரிமைண்டர் ரெண்டுமே கிடச்சிருச்சு ஓகே இப்போ நம்ம இதை எப்படி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் ரைட் பண்ணுவோம் ஹோல் நம்பர் 5 ரிமைண்டர் வந்து நியூமரேட்டர் மேலே வந்துடும் 5 டினாமினேட்டரில் வந்துடும் ஓகே நமக்கான ஃப்ராக்ஷன் வந்து 5 4/5 கிடச்சிருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு 7th 1 கௌரி பர்ச்சேஸ்டு 3.5 kg ஆஃப் டொமேட்டோஸ் 3/4 kg ஆஃப் பிரிஞ்சால் அண்டு 1 1/4 kg ஆஃப் ஆனியன்ஸ் வாட் இஸ் த டோட்டல் வெயிட் ஆஃப் த வெஜிடபிள்ஸ் சி பாட் கௌரி அப்படிங்கிறவங்க வந்து டொமேட்டோஸ் பார்த்தா 3.5 kg வாங்குகிறாங்க பிரிஞ்சால் வந்து 3/4 kg வாங்குகிறாங்க ஆனியன் வந்து 1.5 kg வாங்குகிறாங்க அப்படின்னா டோட்டலாக எவ்வளோ வெயிட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க டோட்டல் வெயிட் கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம் நம்ம கொடுத்துருக்க நம்பர்ஸ் 3யும் ஆட் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் வெயிட் நமக்கு கிடச்சிடும் இப்போ ஆட் பண்ணலாமா டொமேட்டோஸ் வந்து எவ்வளோ கேஜி வாங்கியிருக்காங்க 3.5 ப்ளஸ் பிரிஞ்சால் வந்து 3/4 ஆனியன் வந்து 1 1/4 ஓகே இப்போ 3யும் நம்ம ஆட் பண்ணலாம்
இப்போ நம்ம எப்படி இதை ஆட் பண்ணுவோம், எல்லாமே வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருந்தாலும் ஈஸியாக இருக்கும். இது பார்த்தோன்னா ஒன்று வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருக்குது, அனதர் டூ வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருக்குது. ஸோ நம்ம இது ரெண்டும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்கிறத வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஆட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ இதை வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் கன்வெர்ட் பண்ண என்ன பண்ணுவோம், ஹோல் நம்பர் டினாமினேட்டர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு நியூமரேட்டரை ஆட் பண்ணிப்போம். 3 × 2 ப்ளஸ் 1 டிவைட் பை இந்த டினாமினேட்டரில் இருக்க 2, அப்போ இந்த 3/4 ப்ளஸ் இது அதே மாதிரி தான் ஹோல் நம்பர் இன்ட்டு டினாமினேட்டில் இருக்க 4 ப்ளஸ் நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய 1 டிவைட் பை டினாமினேட்டில் இருக்க 4. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோமா, 3 × 2 என்ன வரும், 6 6 + 1 7 7/2 ப்ளஸ் 3/4 ப்ளஸ் 1 4 is 4 4 + 1 என்ன வரும், 5 5/4. ஓகே, இப்போ நம்ம ஆட் பண்ணலாம். டினாமினேட்டர் பார்த்தா எப்படி இருக்குது, இது ரெண்டும் 4 4 சேமாக இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ நம்ம 2 அப்படின்ற டினாமினேட்டரை வந்து 4 கன்வெர்ட் பண்ண முடியும். 2 கூட என்ன மல்டிப்ளை பண்ணால் வந்து 4 வரும், 2. ஸோ 7/2 ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிச்சிக்கலாம். 7/2 கூட நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டையும் 2 மல்டிப்ளை பண்ணுறோம். 7 × 2 என்ன வருது, 14. 2 × 2 = 4. 7/2 ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் அது 14/4 கிடச்சிருக்கு. இப்போ 7/2 பதிலாக 14/4 போட்டுக்கிறோம், ப்ளஸ் 3/4 ப்ளஸ் 5/4. இப்போ டினாமினேட்டர்லாம் சேமாக இருக்கு இல்லையா, ஸோ நியூமரேட்டர் நம்ம ஆட் பண்ணலாம். 14 + 3 + 5 இப்போ ஆட் பண்ணுவோமா, 14 + 5 என்ன வரும், 19 19 + 3 என்ன வரும், 22 22/4 அப்படின்ற ஃப்ராக்ஷன் கிடைக்கிது. இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ண முடியுமா, முடியும். 2 ரெண்டும் டிவைட் ஆகும் இல்லையா, ஸோ 22 நம்ம எப்படி பிரிக்கலாம்லாம், 11 2 பிரிக்கலாம். 4 வந்து 2 2 = 4 பிரிக்கலாம். ஓகே, இப்போ 2 2 கேன்சல் ஆகிட்டு நமக்கு என்ன வரும், 11/2 அப்படின்னு வரும். இப்போ 11/2 அப்படிங்கிறது என்ன ஃப்ராக்ஷன், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை இருக்கிறத நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ டிவைட் பண்ணுவோமா, 2 11. 2 டேபிளில் 11 எவ்வளோ டைம்ஸ் வரும், 5 டைம்ஸ். 5 2 = 10. 11லேருந்து 10 சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும், 1. ஓகே, இப்போ கோஷன்ட் ரிமைண்டர் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எப்படி வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் ரைட் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு கோஷன்ட்டு இதுதான் வந்து ஹோல் நம்பர். ஃப்ராக்ஷனில் நியூமரேட்டரில் என்ன வரும், இந்த ரிமைண்டர் 1, டினாமினேட்டரில் டிவைசர் 2 வரும். ஓகே, இப்போ நமக்கான ஆன்சர் என்னது, 5 1/2 கிடச்சிருக்கு. டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா வெஜிடபிளோட வெயிட் எவ்வளோ இருக்கும், 5 1/2 kg. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த எக்ஸசைஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்கள், கண்டிப்பாக கிளியர் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை, தேங்க்யூ. பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பை பை.